இந்த பூமியிலே செய்தது போதும், உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிர்கள் இன்றைக்கு வெளியே வரட்டும். அந்த உயிர்கள் சுமணத்தினுடைய பட்டுக்கம்பளத்திலே வைத்து பாதுகாக்கப்படுகிற உயிர். இந்த உயிர் எந்த உடம்பிலே இருந்ததோ அந்த உடம்புக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். எந்த உடம்பிலே இந்த உயிர் இருந்ததோ அந்த உயிருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானத்தையும் கூறி நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிறதா. நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குவளையில இருக்கிற தண்ணீர், அந்த குவளையை தலைகீழாக நீங்கள் ஊற்றுகிற பொழுது தண்ணீர் எப்படி இலகுவாக வெளியே வருகிறதோ அதே போன்று நல்லவர்களுடைய உயிர்கள் உடலை விட்டு வெளியே புறப்பட்டுச் செல்கிறது. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சொன்னவர்களாக, வானவர்கள் பிரார்த்தனை செய்தவர்களாக, அவருடைய உயிர் உடம்பை விட்டும் பிரிந்து சென்று விடுகிறது. நாம எல்லாருமே உடம்பு நம்முடைய மௌத்தா போகும்போது நமக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும். நம் மக்களை யார் பார்ப்பான், நம் மனைவியை யார் பார்ப்பான், நம்முடைய சொத்துக்களை யார் பார்க்கிறது, நம் பையன் சின்ன பையனா இருக்கிறானே, நம்முடைய மனைவி பலகீனமானவளா இருக்கிறாளே, இந்த குடும்பத்தை யார் பார்க்கிறது, நம்முடைய தாய் வயது முதிர்ந்தவளா இருக்கிறாளே, ஆம்பளை துணைண்டு நம்ம ஒரு ஆள் இருந்தோம், நாம போயிட்டா இந்த குடும்பத்தை யார் பார்க்கிறது. நல்லடியார்களுக்கு இப்படிப்பட்ட குமரல். இந்த குமரலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், இன்னல்லதீன காலு ரப்பன அல்லாஹ் விஷயத்திலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் வானத்திலே இரண்டு மலக்குகளை இறக்குகிறார். அந்த வானவர்கள் அல்லா தகாபு வலா தலசனோ, நீ எதற்கும் கவலைப்படாது, நீ எதற்கும் பயப்படாது, உங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. அது மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நீ சொர்க்கம் செல்லுகிறவரை உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வானவர்கள் நமக்காக வேண்டி பொறுப்பேற்றுகிற நல்லடியார்கள் உலகத்திலே உண்டு. அதே நேரத்தில் பாருங்களேன், ஒரு கெட்டடியார் அல்லாஹ்வை மறந்து இந்த பூமியிலே வந்த ஒரு கெட்டடியார், அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்கும் இதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொன்னதை போன்று இதே ஒரு ஜமாத், மலக்குமார்களுடைய ஜமாத், அவனுடைய வீட்டை சுற்றி அதே போன்று சங்கமிக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொன்னானே, அதே போன்ற ஒரு கூட்டத்தார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமா, இவன் எப்படி அந்த வானவர்களை பார்க்கிற பொழுது பிரகாசமான முகத்தோடு இருந்தார்களோ, நல்லடியார்களுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது இந்த ஜமாத் வேற, இந்த வானவர்கள் பார்ப்பதற்கு அதிபயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்கள், கரிநிறத்தான தோற்றத்தோடு இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கையில வைத்திருக்கிற பொருள் மிக மோசமான பொருள், படு பயங்கரமான பொருள். இந்த பொருள்களை எல்லாம் இந்த மனிதன் பார்த்த உடனே பேயடித்ததை போல அந்த மனிதன் அலர ஆரம்பிக்கிறான். எப்படி நல்லடியார்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது மலக்குல் மௌத் அவனுடைய தலைமாட்டிலே இருந்து அந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானத்தையும் எடுத்து சொல்லி அந்த உடம்புல இருக்கிற உயிர் வெளியே புறப்பட்டு வா என்று அழைத்தார்களே, அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெட்டடியார்களுக்கு சொல்லுகிறான். அந்த கெட்டடியார்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது மாணவர்கள் சொல்லுவார்களாம், அகவிது அன்புசக்கும், உடம்புல இருந்து வெளியே வா உயிரே. மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், உடம்புல இருந்து வெளியே வா, நிச்சயமாக இந்த நேரத்திலே உனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிக இழிவான வேதனை இந்த நேரத்திலே உனக்கு கிடைக்க போகிறது, உடம்பில் இருந்து வெளியே வா என்று பகிரங்கமாக கூச்சல் போடுவார்களாம். அந்த உயிர் அந்த உடம்பிலே இருந்து அங்குமிண்டுமாக ஓட ஆரம்பிக்கிறதா. நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த சம்பவத்தை எப்படி விவரிக்கிறான் என்றால், கல்லாயிரா வலாத்தி கராச்சிய வக்கீலம் என்றார், உடம்பில இருந்து உயிரே வெளியேவா, அல்லாஹ்வுடைய பாவியே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவள், இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய எல்லா வகையான அற்பறைகளையும் அனுபவித்து அவருடைய பூமிக்கு மேல் அவருடைய வானத்திற்கு கீழ் அல்லாஹ்வுடைய எல்லா வகையான அருட்செல்வங்களையும் அனுபவித்து அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்த அநியாயக்காரனை உடம்பில் இருந்து வெளியேவா என்று சொல்லி அந்த உயிரை சப்தம் போட்டு வானவர்கள் அழைக்கிறார்கள். அந்த மனிதன் அங்கலாய்த்து போய்விடுகிறார்,
கல்லாயிர வராட்சி தராட்சிய வக்கீலம் என்றார். வல்லன்ன அண்ண கொள்கிறார், வல் தப்பத்தை சாத்து பிசார், இரா அப்பிக்கையோ மனிதனில் மத்தார். உயிர் தொண்டைக்குரிய அடைந்த உடனே அவருடைய இரண்டு கால்களும் தடையாய் பிடைந்து பின்னி பிடைந்து அவன் குடிபிடிக்க ஆரம்பித்து விடுகிறான். அல்லாஹ் கேட்கிறான், இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனடா இருக்கிறான்? உலகத்திலே உன்னிடத்தில் ஆட்சியை கொடுத்தேன், அதிகாரத்தை கொடுத்தேன், ஆழ்வளத்தை கொடுத்தேன், செல்வத்தை கொடுத்தேன், சொத்து சுகத்தை கொடுத்தேன், மனைவி மக்களை தந்தேன், அவர்களை வைத்து உலகத்தில் எனக்கு எதிராக நீ நடந்தாய், எனக்கு எதிராக நடந்தாய், ஐவேளை தொழுகைக்கு வாங்கோசை சொன்ன பொழுதும் எனக்கு எந்த நேரத்திலும் நிவாரணத்து செய்யாதவனாக நீ வாழ்ந்தாய், உன்னை என்னை பார்ப்பதை நீ வெறுத்தாய், உன்னை பார்ப்பதை நானும் வெறுக்கிறேன், இந்த நேரத்திலே உன்னை காப்பாற்றக்கூடியவன் எவரெல்லாம் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். கேட்டு அமர்ந்து கொண்டிருந்தாலே வானவர்கள், அந்த வானவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்படி உடம்பில் இருக்கிற உயிர் அங்குமிங்குமாக ஓடுகிற பொழுது வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார். நல்லவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகிற பொழுது தண்ணீரில் இருக்கிற அந்த ஜக்கி எப்படி தவிழ்த்துகிற பொழுது தண்ணீர் இலகுவாக வெளியே வருகிறதோ, தண்ணீர் குவளையில் இருந்து அந்த குவளையை கவர்த்துகிற பொழுது எப்படி தண்ணீர் இலகுவாக வெளியே வருகிறதோ, அதே போன்று நல்லவருடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் என்று பெருமானார் கூறினாரே. கெட்டடியார்களுக்கு நாயகம் செல்லல்லாஹனை செல்லவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லுகிறார், அவனுடைய முகத்தில ஓங்கி ஓங்கி அடியுங்கள், அல்லாஹுடைய கட்டளை. அந்த பாவியனுடைய முகத்தில ஓங்கி ஓங்கி அடியுங்கள், அவனுடைய விழாப்புறத்தில ஓங்கி ஓங்கி அடியுங்கள், பலவந்தமாக அவனுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றுங்கள். ஏன் அவனுக்கு அந்த நிலை தெரியுமா? லாலிக்கபி அன்னகுமத்தபாவு, இந்த பாவி உலகத்தில வாழ்கிறவர்கள் என்னை மறந்தான், என்னுடைய அறுப்படைகளை அனுபவித்து எனக்கு எதிராக நடந்தான், என்னை நினைவு கூறாமல் வாழ்ந்தார், என்னுடைய சோதனை புறக்கணித்தார், ஆகவே இவனுடைய எல்லா செயல்களையும் இன்றைக்கு நான் நாசமாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். நாயகம் செல்லல்லாஹனை செல்லவர்கள் சொன்னார்கள், இப்படி அல்லாஹருடைய கட்டளை வந்த பிறகு, அல்லாஹருடைய கட்டளை இப்படி வந்த பிறகு அந்த அடியார் அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்கிறானால், சிறிது எனக்கு நீ அவகாசம் தந்தால் என்னுடைய எல்லா செல்வங்களையும் உன்னுடைய பாதையிலே விற்று முஸ்லீமாக நான் மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ தருவதற்கு சிறிது அவகாசம் தார் ரஹ்மானே ரஹீமே என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அடியான் புலம்புகிறார். கன நேரம் கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது, கன கச்சிதமாக என்னுடைய வானவர்கள் உன்னுடைய உயிரை பிடுங்கி எடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார். என்னை பயந்து நடக்க வேண்டிய முறைப்படி உண்மையாக பயந்து நடந்துங்கள், மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொன்னானே. 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் இரவிலே நீ என்னை வணங்காவிட்டால் பகலையாவது என்னை நீ வணங்குவாய், பகலிலே என்னை வணங்காவிட்டால் இரவலாவது என்னை நீ வணங்குவாய் என்று சொல்லி இரவு பகல் மாறி மாறி, ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, உன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் உன்னை நான் எதிர்பார்த்தேன். நீ எனக்கு மாற்றமாக நடந்த பொழுது கூட என்னுடைய அறுப்படைகளை உனக்கு நான் தந்து கொண்டே இருந்தேன். பொருளாதாரம் வேண்டுமா இருந்தால் வாங்கிக்கொள், குழந்தை செல்வம் வேண்டுமா இருந்தால் வாங்கிக்கொள், உடல் ஆரோக்கியமா இருந்தால் வைத்துக்கொள் என்று சொல்லி என்னுடைய குழந்தையை பார்ப்பதைப் போல, ஒரு தாய் குழந்தையை பார்ப்பதைப் போல என்னுடைய அடியானாகிய உன்னை நான் பார்த்தேனே, என்னை நினைத்து பார்க்காமல் உலகத்தில் என்னை வாழ்ந்தாயே, இந்த நேரத்திலா நீ அவகாசம் கேட்கிறாய், இந்த அவகாசம் கொடுத்தால் என்ன, நீ என்ன திருந்தவா போகிறாய், உனக்கு என்ன நான் அவகாசம் தரவில்லையா, பயப்பூர ரப்பில் அவ்வளோ அகர்த்தனையிலாகவே கரு சட்டத்தை வாழ்க்கும் என சாடுகிறேன், யாருலாம் சிறிது அவகாசம் கொடு, அவகாசம் கொடு என்று அல்லாஹுவை உலகத்திலே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் இந்த பாவி. மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவை அழைக்கிறாய், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிற எவ்வளவோ சம்பவங்களும் நிகழ்வுகளும் அவனுடைய வாழ்விலே நடந்தும்